ஹாய் ப்ரோ, முதல் வீடியோவில் ஆடு அடையாளம் வருது அப்படின்ற மாதிரி இந்த இமேஜ் எனக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு. இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பக்கத்தில் ஒரு ஆல் சிம்பிள் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு. இது வந்து யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு லைசன்ஸ் கீழே நம்ம வீடியோஸ் போடலாம். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ், இன்னொன்று வந்து க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆள் அடையாளம் வர வீடியோ வந்து க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் வந்து இதுக்கு இருக்குது. க்ரியேட்டிவ் காமன்னா என்ன, ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ்னால் என்னன்னு பார்த்துருவோம். ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் அப்படின்னா என்னோடய வீடியோவை யாரும் எடுத்து போடக்கூடாது, இந்த வீடியோவுக்குரிய சோல் ஓனர்ஷிப் வந்து எனக்கு மட்டும்தான் இருக்குது, யாரும் போடுறத நான் விரும்பலை அப்படின்றது தான் யூடியூப்போட ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ். அப்படி போடுறதா இருந்தால் நீங்கள் அவங்களோட பர்மிஷனை கேட்டு வாங்கிட்டு நீங்கள் போடலாம், அப்போ அவங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பட் க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் இந்த வீடியோவை யார் வேணாலும் ரீயூஸ் பண்ணிக்கலாம், இதை எடுத்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக பயன்படுத்திக்கலாம், இல்லை இதை எடுத்து அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை இது பண்ணுது. ஒன்லி திங், அப்படி போடுறது மூலமாக அந்த வீடியோவை ரெடி பண்ணவங்களுக்கு எந்த ஒரு களங்கமும் வந்துடக்கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், அவங்களோட பேரை டேமேஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து பல பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸில் இதை இது பண்ணுறாங்க, ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ண யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா க்ரியேட்டிவ் காமன் லைசன்ஸே வந்து நீங்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.